Hi students, this is Alex here. In the video, we will learn moving coil galvanometer. Moving coil galvanometer is a device. This device is used to indicate the flow of current in an electrical circuit. So, in electrical circuit, the flow of current indicates the flow of current. We use moving coil galvanometer as a device. This is the principle of the current carrying loop. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது அதில் ஒரு டார்க் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு ரெக்டாங்குலர் காயில் PQRS இருக்கும். இது ஒரு இன்சுலேட்டட் திங் காப்பர் ஒயர், லார்ஜ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும், இதில் ஒரு மெட்டாலிக் ஃப்ரேமும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் அண்ட் இதில் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது இந்த காயிலுக்கு நடுவில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் அயன் கோர் சிமெட்ரிக்கலாக பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்டாங்குலர் காயில் வந்து ஹார்சு மேக்னட்டோட போல்ஸ்க்கு நடுவில் ஃப்ரீலி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் போல் இருக்கும், இது வந்து நார்த் போல், இதே மாதிரி அதர் சைடு சவுத் போல் இருக்கும். இந்த காயிலோட அப்பர் பார்ட் வந்து அட்டாச்சு தி ஒரு ஃபைன் ஸ்ட்ரிப் ஆஃப் பாஸ்பர் பிரான்ஸ். இதே மாதிரி இந்த பாட்டம் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட், இதுவும் வந்து மேட் ஆஃப் பாஸ்பர் பிரான்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இந்த காயிலும் இங்கே நேம் பண்ணிடலாம் PQRS அண்ட் ஃபியூ பார்ட்ஸ் நம்ம நேம் பண்ணிடலாம். இந்த நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் சாஃப்ட் அயன் கோர், இது வந்து ஹார்ஷூ மேக்னட் ரெண்டு சைடும். இந்த பாட்டம்ல இருக்கிறது வந்து ஒரு ஹேர் ஸ்பிரிங் மேடப் ஆஃப் பாஸ்பரஸ் பிரான்ஸ், பாஸ்பர் பிரான்ஸ். இந்த இடத்துல ஒரு பிளேன் மிரர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க அண்ட் அலாங் வித் ஒரு லைட் அரேஞ்ச்மெண்ட் இந்த டிஃப்ளெக்ஷனை மெஷர் பண்றதுக்கு. இதுல ஒரு லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல லேம்ப் இருக்கு அண்ட் இதுலேருந்து வர்ற லைட் பார்த்தீங்கன்னா இந்த மிரரில் பட்டு இது வந்து இப்படி டிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் இது மாதிரி இருக்கும். இந்த அதர் எண்ட் இருக்கு இல்லையா ஆஃப் த மிரர், இந்த சைடு இது வந்து ஒரு டார்சன் ஹெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த டார்சன் ஹெட்டை வந்து நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து டபிள்யூ இந்த ஸ்ப்ரிங்கில் இருக்குது, இதை வந்து நம்ம ஆக்சுவலாக இது வந்து ஸ்ப்ரிங் அதனால் எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல டபிள்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இந்த சஸ்பென்ஷன் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டோட இப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம். இது வழியாக தான் நம்ம வந்து கரண்ட் பாஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூ ஆஃப் கரண்ட் எவ்வளோ மெஷர் பண்ணணுமோ, அதாவது டிடெக்ட் பண்ணணுமோ, அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணுற டெர்மினல்ஸ் இது. ஸோ இது வழியாக தான் கேல்வனோமீட்டருக்குள்ள கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம T1 T2 அப்படின்னு சொல்லி டெர்மினலை நேம் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஒர்க்கிங் பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் நமக்கு நிறைய டேர்ன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சிங்கிள் டேர்னை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் PQRS. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டேர்ன் எடுத்திருக்கோம், அதில் ஒரே ஒரு டேர்ன் PQRS மட்டும் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதோட லென்த் அண்ட் பிரெத் வந்து எல் அண்ட் பி அப்படின்னு எடுக்கிறோம். நம்ம நேம் பண்ணியிருக்க PQRS-ல நம்ம PQ அண்ட் RS-ஐ வந்து எல் அப்படின்னு எடுக்கிறோம், மீதி ரெண்டும் வந்து பி அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள் PQ அண்ட் RS வந்து எல், ஸோ இது வந்து எல், இங்கே எல் அப்படின்னு போட்டாச்சு, இதுவும் வந்து எல், மீது ரெண்டு சைடும் வந்து பி அண்ட் கரண்ட் ஃப்ளோயிங் டைரக்ஷன் வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது PQ QR அதுக்கப்புறம் RS அதுக்கப்புறம் SP இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறதா நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து கரண்ட் I. இதில் வந்து நம்ம ஹார்சு மேக்னெட் யூஸ் பண்ணுறோம், அதில் ஹெமிஸ்பெரிக்கல் மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல அதை பார்க்கலாம். இது வந்து ஹெமிஸ்பெரிக்கல் மேக்னெட்டிக் போல்ஸ். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அதனால இந்த சைட்ஸ் QR அண்ட் SP வந்து எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைட்ஸ் QR அண்ட் SP இருக்கு இல்லையா, ஸோ இதில் ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். ஸோ அந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும்.
and இது வந்து எப்பவுமே இந்த ரெண்டு சைடுக்கும் parallel-ஆ இருக்கும் சப்போஸ் இப்போ இது டர்ன் ஆச்சு அப்படினா நம்ம அத parallel-ஆ இருக்கத பார்க்க முடியும் இப்போ இது வந்து சம் ஆங்கிள் இருக்கு சோ இந்த ரெண்டு சைட்ஸ் PS and QR வந்து parallel-ஆ இருக்கறனால அதுல எந்த விதமான ஃபோர்ஸும் அதுல இருக்காது இது ஆல்ரெடி நம்ம प्रीवियस டெரிவேஷன்ல பார்த்திருக்கோம் பட் அதர் டூ சைட்ஸ் அதாவது PQ and RS பாத்தீங்கன்னா எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் அதே நம்ம இந்த டயகிராம்ல பார்க்கலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து B வெக்டர் அப்படி நம்ம எடுத்துக்கணும் சோ இந்த B வெக்டருக்கு இந்த சைட்ஸ் PQ and RS வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும் சோ இந்த இடத்துல நான் பெர்பெண்டிகுலர் சிம்பல் போட்டு காட்டுறேன் சோ இது வந்து பெர்பெண்டிகுலரா அப்படி இருக்கும் இந்த PQ அப்படின்றது இது சோ இது பாத்தீங்கன்னா இந்த Bக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்ப அதனால என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அதனால இதுல ஒரு டார்க் प्रोड्यूस ஆகும் சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் கிரியேட் ஆகி டார்க் प्रोड्यूस ஆகிறது வந்து நம்ம டிஃப்ளெக்ஷன் கப்பல் அப்படினு சொல்லுவோம் சோ இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் நம்ம வரையலாம் சோ இந்த சைடு PQல இருந்து ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் இப்படி வரும் அதே மாதிரி இந்த சைடு RSல இருந்து ஃபோர்ஸ் வந்து अदर சைடு வரும் இப்படி ஆக்ட் ஆகும் இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த B நம்ம ஆல்ரெடி இங்க மார்க் பண்ணியிருக்கோம் கீழ மார்க் பண்ணிப்போம் சோ அந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து B அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கும் சோ இத தான் நம்ம டிஃப்ளெக்ஷன் கப்பல் அப்படினு சொல்றோம் இதோட எக்ஸ்பிரஷன் tau equal to அதோட டிஸ்டன்ஸ் வந்து b and அதோட வேல்யூ ஆஃப் தி ஃபோர்ஸ் வந்து f ரெண்டுதுமே வந்து f அப்படிங்கற ஃபோர்ஸ் தான் இருக்கும் சோ இந்த இடத்துல நம்ம இப்ப f அப்படினு எழுதுறோம்னா இங்க வந்து f அப்படிதான் இருக்கும் சோ தி வேல்யூ போட்டாச்சு இப்போ இதுல f ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணனும் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி प्रीवियस டெரிவேஷன்ஸ்ல படிச்சிருக்கோம் சோ tau equal to small b into இது b i l இதுல இருக்க இந்த b and l இத நம்ம தனியா குரூப்பிங் பண்ணிட்டோம் அப்படினா சோ l and b னு எழுதிடலாம் ஏனா l and b அப்படிங்கிறது ஏரியா சோ l into b அப்புறம் கேப்பிட்டல் b கேப்பிட்டல் i சோ இந்த லெந்த் இன்டு பிரெத் வந்து ஏரியா சோ கேப்பிட்டல் a b i அப்படினு போட்டாச்சு நமக்கு tau இருக்கு இது வந்து நம்ம சிங்கிள் டர்ன் கொடுத்திருக்கோம் இதுவே n number of turns எடுக்கும்போது tau வந்து n a b i அப்படினு வரணும் அந்த காயில் டர்ன் ஆகி ட்விஸ்ட் ஆகும்போது நமக்கு ரீஸ்டோரிங் டார்க்கும் டெவலப் ஆகும் இது ஆல்ரெடி கிளாஸ் 11ல இருக்கு அதோட ஃபார்முலா tau equal to k theta அப்படினு போடுவோம் இப்போ at equilibrium condition in the deflection கப்பல் இதோட டார்க் வேல்யூ வந்து ரீஸ்டோரிங் டார்க்கு வந்து ஈக்குவலா இருக்கும் சோ இத ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு n a b i equal to k theta அப்படினு வரும் நமக்கு தேவை i i equal to k theta divided by n a b அப்படினு எடுத்துக்கலாம் இதுல இருக்கிற இந்த வேல்யூ அதாவது k அதுக்கு அப்புறம் nab இது எல்லாத்தையும் நம்ம g அப்படினு எடுக்க போறோம் அதாவது கேப்பிட்டல் g அப்படிங்கிறது வந்து k by nab அப்ப அதனால i அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு g தீட்டா அப்படினு வரும் இந்த g அப்படிங்கிறது கால்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட் ஆர் அத வந்து நம்ம கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஃபார் ஆஃப் தி கால்வனோமீட்டர் அப்படினு சொல்றோம் current reduction factor of the galvanometer இப்போ நம்ம பார்த்த இந்த galvanometer பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு suspended moving coil galvanometer அதாவது இந்த இடத்துல வந்து இது சஸ்பெண்டடா இருக்கும் பட் இந்த டைப் ஆஃப் galvanometer வந்து ரொம்ப சென்சிட்டிவ் சோ அதனாலயே இத ஹேண்டில் பண்ணும்போது ஹை கேர் எடுத்துக்கணும் अदरवाइज அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால most of the time நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா pointer type moving coil galvanometer-ஆ இருக்கும் இந்த pointer type எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ இதே டயகிராமே நம்ம எடுத்துக்கலாம் இதோட top view இப்போ பார்க்க போறோம்
சோ முதல்ல இந்த ரெண்டு மேக்னெட் இருக்கு இல்லையா சோ அதை இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிரலாம் இது வந்து நார்த் போல் அதாவது இந்த டயகிராமை நம்ம மேல இருந்து பாக்கும்போது இது வந்து ஒரு ஹார்ஸ் மேக்னெட் இல்லையா சோ இத மேல இருந்து பாக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அதர் சைடு சவுத் போல் இருக்கு சோ இது வந்து நம்ம டாப் வியூல மேக்னெட் முதல்ல வரையறோம் இந்த காயில் பார்த்தோம் அப்படினா நமக்கு மேல இருந்து பாக்கும்போது வெறும் இந்த பிஎஸ் மட்டும் தான் தெரியும் ஏன்னா டாப் வியூல வெறும் இந்த காயிலோட இந்த ஒரு சைடு பிஎஸ் மட்டும் தான் நமக்கு விசிபிளா இருக்கும் சோ அதை இங்க வரைஞ்சோம் அப்படினா சோ டாப் வியூ இந்த மாதிரி வரையறோம் இது வந்து நிறைய டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா அதனால நம்ம கொஞ்சம் பெருசா வரையறோம் சோ இந்த டயகிராம் பாருங்க இந்த ரெக்டாங்குலர் காயில் வந்து இப்படி டர்ன் ஆகும் இல்லையா சோ நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கூட போட்டுறோம் அப்படி டர்ன் ஆகும் போது என்ன ஆகும்னா இதோட டைரக்ஷன் அதாவது இது இந்த பக்கம் மூவ் ஆகும் இது இந்த பக்கம் அப்படி மூவ் ஆகும் சோ இது மாதிரி ரொட்டேட் ஆகும் சோ இதுல வந்து ஒரு பாயிண்டர் அட்டாச் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்டர் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படினா இது டர்ன் ஆகும்போது அந்த காயில் டர்ன் ஆகும்போது இந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகும் இதுல ஒரு ஸ்கேல் ஒன்னு கேலிப்ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க சோ அந்த பாயிண்டர் மூவ் ஆகும்போது நம்ம அந்த ரீடிங்கை மெஷர் பண்ணிக்கலாம் சோ இந்த பாயிண்டர் யூஸ் பண்றதா வந்து பாயிண்டர் டைப் மூவிங் காயில் கேலனோமீட்டர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் எ கேலனோமீட்டர் சோ அதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது தி வேல்யூ ஆஃப் கரண்ட் அது வந்து ஒரு டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கேல் டிவிஷன் இந்த கேலனோமீட்டர் அந்த ஸ்கேல்ல இருக்கிற ஒரு டிவிஷன் மூவ் ஆகுறதுக்கு எவ்வளவு கரண்ட் வந்து வேல்யூ ஆஃப் த கரண்ட் வேணும் அதுதான் வந்து ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் எ கேலனோமீட்டர் அதாவது இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த கரண்ட் விச் ப்ரொடியூசஸ் எ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒன் ஸ்கேல் டிவிஷன் இன் தி கேலனோமீட்டர் அடுத்தது சென்சிட்டிவிட்டி ஆஃப் எ கேலனோமீட்டர் அப்படின்னா என்ன ஒரு கேலனோமீட்டர்ல ஸ்மால் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஆர் ஒரு ஸ்மால் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கேலனோமீட்டர் வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் காட்டும் அப்போ நம்ம கேலனோமீட்டர் வந்து சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதில் கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்றதுனா என்னன்னு பார்க்கலாம் கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பர் யூனிட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட் இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம கரண்ட் சென்சிட்டிவிட்டியை வந்து ஐஎஸ் அப்படின்னு எடுப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா தீட்டா பை ஐ அதாவது டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு யூனிட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட் ஆல்ரெடி ஐ ஈக்குவல் டு கே தீட்டா பை என்ஏபி அப்படின்றத நம்ம டெரைவ் பண்ணோம் ஸோ இந்த ஐக்கு பதில் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போறோம் அப்போ என்ன ஆகுனா நமக்கு ஐஎஸ் ஈக்குவல் டு தீட்டா டிவைடட் பை கே தீட்டா பை என்ஏபின்னு வரும் இது நியூமரேட்டருக்கு வந்துடும் என்ஏபி அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இப்போ இது போக நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐஎஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் இருக்கிறது என்ஏபி பை கே நம்ம ப்ரீவியஸ் டெரவேஷனில் ஜி அப்படின்ற ஒரு கேலனோமீட்டர் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும் அதோட வேல்யூ கே பை என்ஏபி இங்க அதோட ரெசிப்ரோக்கல் இருக்கு அப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஈக்குவல் டு இது நம்ம 1 பை ஜி அப்படின்னு போடலாம் ஸோ இந்த ஃபார்முலால இருந்து சப்போஸ் இப்போ இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நியூமரேட்டரில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த டோட்டல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் சப்போஸ் இப்போ நமக்கு இந்த ஐஎஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன இன்க்ரீஸ் பண்ணணும் ஆர் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிஏ இன்க்ரீஸ் பண்ணணும் அதர்வைஸ் இந்த டினாமினேட்டரில் கே இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து டிக்ரீஸ் பண்ணணும் ஏன்னா டினாமினேட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சுனா டோட்டல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ இந்த ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நியூமினேட்டர் இருக்க ஒவ்வொரு இதை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் டினாமினேட்டரை டிக்ரீஸ் பண்ணலாம் இந்த கே அப்படின்றது கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் ஆஃப் த சஸ்பென்ஷன் ஒயர் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்துருக்கோம் இதே மாதிரி நமக்கு வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பர் யூனிட் வோல்டேஜ் அப்ளைடு அக்ராஸ் இட் அப்போது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி அப்படின்றத விஎஸ் அப்படின்னு எடுக்கலாம் டிஃப்ளெக்ஷன் தீட்டா பர் யூனிட் வோல்டேஜ் அப்ளைடு
so by v நம்ம v equal to ir அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம் பட் இங்க வந்து கால்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் சோ rg அப்படினு எடுப்போம் अगेन i ஓட வேல்யூ இப்போதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அதாவது k theta by nab சோ அத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது vs equal to theta divided by i க்கு பதில் k theta by nabன்றது மேல வந்துரும் and denominatorல rg இருக்கு சோ theta வந்து கேன்சல் ஆயிடும் இப்போ மறுபடியும் vs equal to g அப்படின்றது வந்து k by nab இங்க எழுதி இருக்கோம் இல்லையா சோ g அப்படின்றது k by nab பட் நமக்கு இங்க அதோட ரெசிப்ரோக்கல் இருக்கு அப்ப நம்ம 1 by g அப்படினு போடுவோம் பட் 1 by g னு போடும்போது டினாமினேட்டர்ல ஒரு rg இருக்கு சோ இங்க வந்து 1 by g அப்படினு போட்டுட்டு rg அப்படினு போடணும் பட் 1 by g அப்படின்றதே வந்து நாம இங்க ஆல்ரெடி டிரைவ் பண்ணிருக்கோம் 1 by g அப்படின்றது is சோ அத ரிப்ளேஸ் பண்ண போறோம் அப்ப டோட்டலா vs equal to is by rg so voltage sensitivity calculate பண்ணியாச்சு